வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு another video. ஸோ ரைட் நோ நம்ம இப்போ என்ன கண்டென்ட்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ April 10, 2023 அன்னைக்கு நம்ம வந்து ஒரு பைக் எடுத்தோம். என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா நான் அதர் தென் R15M அப்படி எடுத்திருக்கோம். அந்த வண்டியை ஏன் எடுத்தோம், எதுக்காக அதை சூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட டூரிங் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் 100cc மோட்டோவ்ளாகர்ன்ற சேனல் நேம் இருக்கு, நீ ஏன் இப்போ திடீர்னு R15 எடுத்த அப்படின்னு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சினிமேட்டிக் பார்த்துட்டு வாங்க. நம்மளோட பைக் இதுதான் R15M, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மெட்டாலிக் சில்வர் கலர் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன் இந்த பைக்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுன்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் ஐ சா த R15 V3 BS3 வேரியன்ட். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புழல் கிட்டே வந்து நான் பார்த்தேன். நான் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பைக் பார்த்தேன், ப்ளூ கலர். அந்த பைக்கை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. பட் அப்போ நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய வண்டி, மீன்ஸ் ஹையர் சிசி வண்டி அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு வந்து தெரிய வந்தது, இந்த வண்டி வந்து ஒரு 150cc எல்லாரையாலையும் கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு விலையில் இருக்க ஒரு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லுக்ஸ் வைஸை வந்து என்னை வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. பட் இருந்தாலுமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பொசிஷனில் வச்சு நம்ம டூரிங்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், பண்ண முடியாதுன்னு கிடையாது, பண்ணலாம். பட் இட்ஸ் மச் மோர் டிஃபிகல்ட் வென் கம்பேர் டு நார்மல் வெஹிக்கல்ஸ். ஸோ அதனால தான் வந்து ஸ்போர்ட்ஸ் பொசிஷனுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபேவரட் பர்சன் நானும் கிடையாது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நார்மலாக ப்ரிடேட்டரியே வந்து நான் ஸ்டேரிங் அப்ரைட் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன். பட் இந்த பைக்கை எடுத்ததுக்கான ரெண்டு ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் பர்ஃபார்மன்ஸ். ஒரு 155cc இன்ஜினால் எவ்வளோ ஒரு மேக்சிமமான ஒரு பவர் கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. யா அது மட்டும் இல்லாமல் எஸ் மைலேஜ் வைஸ் திஸ் இஸ் த கிங் இன் 155cc. ஸோ ஒரு 50 KMPL கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி, ஈவன் வி க்ரூசிங் 100ல் க்ரூஸ் பண்ணாலுமே 50 mileage கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு போனேன். ஸோ நான் அதை தென் MT-15 நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனாக இருந்தது. பட் ஏன் MT-15 நான் போகலன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் த விண்ட் பிளாஸ்ட் இஸ் த மெயின் ரீசன். நம்ம இந்த ஃபேட் மோட்டர் சைக்கிள், அதாவது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பொசிஷனில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது ரொம்ப விண்டு ஐ மீன்ஸ் ஏரோடைனமிக்கலாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் டூரிங்கில். ஒரு லாங் க்ரூசிங் ஒரு 5 to 7 hours வந்து நம்ம ஜென்டிலாக க்ரூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் 100ல். பட் ஈவன் நம்ம வந்து MT-15 எடுத்தோன்னா கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் நிறைய இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான் இந்த ரெண்டு ரீசன், விண்ட் பிளாஸ்ட் அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். இந்த ரெண்டே காரணத்துக்காக மட்டும்தான் R15 நான் சூஸ் பண்ணேன். அண்ட் இது இல்லாமல் வேறு பைக் என்ன எடுத்திருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, யா அஃப்கோர்ஸ் நான் அதர் தென் 390 அட்வென்ச்சர் KTM. பட் நான் இது போகாமல் மீன்ஸ் அந்த வண்டிக்கு போகாமல் இந்த வண்டி எடுத்த ஒரு முக்கியமான ரீசன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ். இப்போதைக்கு என்னால் வந்து அவ்வளோ மெயின்டெனன்ஸ் என்னால் பண்ணவே முடியாது. அஃப்கோர்ஸ் 390 வச்சுருக்க ஒரு சில பேரை பர்சனலாக தெரியும். அண்ட் 250 பைக் 250 ரொம்ப செலவு பண்ணுறாங்க, நம்மளால 390 அவ்வளோ செலவு பண்ண முடியாது. ஸோ இந்த பைக் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி எடுத்துகிட்டு தஞ்சாவூருக்கு ஒரு ரைடு போயிட்டு வந்துட்டேங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் மேபி நீங்கள் தஞ்சாவூர் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அது எப்போ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, April 14 அன்னைக்கு நான் தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோ பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் மூணாவதாக நான் பேச வந்த ஒரு விஷயங்க, யா திஸ் இஸ் 155cc வெஹிக்கிள். நீங்கள் கேட்பீங்க 100cc மோட்டோவ்ளாகரை 155cc-யாக மாற்றுவீங்கன்ட்டு. அஃப்கோர்ஸ் கிடையவே கிடையாது. நான் ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பிகினிங் பாயிண்ட் அண்ட் என்னோடய ஸ்டார்ட் அப் எனக்கு ஒரு ஊந்துகோலாக இருந்த பாயிண்ட். நான் ஒன்றுமே இல்லாத போது, ஐ மீன்ஸ் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பைக் கூட இல்லாத போது எனக்கு ஃபஸ்ட்டு கை கொடுத்தது வந்து நம்மளோட ப்ரிடேட்டர் தான். ஸோ 100cc மோட்டோவ்ளாகர் நீ ஏன் வச்சேன்றதுக்கு நான் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் இதில் ஒரு வாட்டி சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் பண்ணுறதுக்கு பைக்கை விட ரைடரோட மென்டாலிட்டி அண்ட் ரைடரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். பைக் இஸ் த செகண்டரி அண்ட் பைக் இஸ் த மிஷின். அந்த மிஷின் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகும், இது எல்லாமே ஓகே. பட் இது இருந்தாலுமே ஒரு நல்ல பைக்கருக்கு பைக் இருக்கணும்ன்ட்டு ஒரு அவசியமே கிடையாது. ஸோ எந்த பைக் இருந்தாலுமே ஒரு நல்ல பைக்கருக்கான குவாலிட்டிஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கான ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயம் இருக்கும் அந்த ரைடிங் மேலேயும் அந்த டூரிங் மேலேயும் ஆரல்ஸ் ரேசிங் எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்தந்த கரெக்டான இடத்துல கரெக்டான விதத்தில் யாருக்குமே துன்பமோ யாருக்குமே ஒரு முகசுளிப்போ இல்லாமல் அவனோட விஷயத்தை பைக்கிங்கில் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமா அமைஞ்சிடும். அதுதான் வந்து நான் சொல்ல வந்த ஒரே ஒரு விஷயம். ஸோ
ரைடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த நான் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் கை கொடுத்த அந்த 100cc பேரை நான் மாற்றவே மாட்டேன். ஈவன் என்னுடைய ட்ரீமில் இருக்க நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அஃப்கோர்ஸ் ஜிஎஸ்ஏ, த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் டூரிங் அப்படின்னு சொல்லுவோம், ஜிஎஸ்ஏ 1200 அந்த வண்டி எடுத்தாலுமே ஈவன் மை சேனல் இஸ் 100cc மோட்டோவ்ளாகர் தான் இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள் யாருக்கும் இந்த வீடியோவில் நான் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஃபைனலி வீடியோ முடிக்க போகிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானுடைய பைக்குக்கு ஒரு அழகான நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்டாகிராமில் போல் போட்டிருந்தேன். வண்டி எடுத்த அன்றைக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணிவிட்டு அன்னையிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 to 7 days நான் வந்து அந்த நேமுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணேன். பிகாஸ் வண்டி எடுத்த அன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் போலிங் போட்டிருந்தேன். ஸோ அந்த போலிங்ஸில் வந்து நேமை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் வந்த சஜஷன்ஸ்லேருந்து ஒரு 4 names எடுத்து இந்த 4 names எது வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் நாலா. அந்த நாலான்ற கேரக்டர் எங்கே வரும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அது வந்து லயன் கிங்கில் வரும். அண்ட் செகண்ட் இஸ் யாலி. யாலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மெத்தாலஜியில் அதாவது வந்து தமிழ் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி ஒரு லைனில் பார்த்தீங்கனாலுமே நம்ம தஞ்சாவூர் டெம்பிள் அண்ட் ஆயிரங்கால் மண்டபத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உருவம் இருக்கும். அதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கத்தோட முகம், யானையோட தந்தம், குதிரையோட உடம்பு, ஒரு 5 மிருகங்களோட கலந்த மாதிரி ஒரு பீஸ்ட். அழகாக சொல்லணும்னா ஒரு அழகான பீஸ்ட்டு. ஸோ அந்த பீஸ்டோட பேர் தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டது என்ன என்றால் யாலி. அதாவது யாலினா 2 pronunciation வரும். ஒன்று வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க, இன்னொரு யாலி வந்து இந்த பீஸ்ட்டை வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து செகண்ட் நேம். அண்ட் தேர்ட் வந்து வெஞ்சூர்னு ஒரு பேர்ட் நேம் அண்ட் ஹவாக். இந்த 4 names வச்சுருந்தேன். அந்த போலிங்லேருந்து நம்ம பைக்குக்கு என்ன நேம் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யாலி. ஏன் அஃப்கோர்ஸ் நானுமே வந்து பைக் எடுத்ததுலேருந்து பீஸ்ட்னு சொல்லிட்டு தான் வந்து யூ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அந்த நேமை வந்து பர்சனலாக சஜஸ்ட் பண்ணது வந்து பிரேம்குமார். இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். மற்ற நேம் நிறைய பேர் வந்து இது பண்ணியிருந்தாங்க, பட் அந்த நேமை வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியும் அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே கரெக்டான பாயிண்ட்ல வந்து யாலின்னு ஒரு இருக்குன்னு சொன்னா ஏன் அஃப்கோர்ஸ் நானும் அதை கேட்டிருக்கேன்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நான் அதோடைய டெஃபினிஷன்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் அஃப்கோர்ஸ் இந்த நேம் வந்து ஒரு கரெக்டான சூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பைக்குக்கு வச்சோம். ஸோ இன்று முதல் நீ யாலி என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைக்குக்கு நேமை வச்சாச்சு. ஏன் அஃப்கோர்ஸ் இவ்வளோ நேரம் பேசியிருந்தேன், இதுக்கப்புறம் டூரிங் வீடியோ எப்படி வரும் ப்ரூ அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ ப்ரிடேட்டர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ப்ரிடேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஒரு குரூப் ரைட் கண்டக்ட் பண்ணோம்னா 100cc குரூப் ரைட்னா 100cc எடுத்துகிட்டு பண்ணுவோம். அண்ட் ப்ரிடேட்டர் நம்ம கூட வருவோம், இல்லை கொஞ்சம் வந்து ஒரு 250cc 390 கூட பண்ண மாட்டோம் மேக்ஸிமம். ஏன்னா அவங்களோட ஸ்பீட் ரேஞ்ச் வேறு இருக்கும். மேக்ஸிமம் 250 இந்த ரேஞ்சில் பண்ணும் போது கொஞ்சம் நல்ல எப்படி சொல்கிறது ஹிமாலயன் இந்த ரேஞ்சில் வரும்போது அப்போ நம்ம யாழி எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் சன்செட்டும் ஆயிடுச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டிங் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். பட் இப்போ கம்மியாகிடுச்சு. யா அஃப்கோர்ஸ் நம்ம இதுக்கப்புறம் நிறைய டூரிங் வீடியோஸ்லையும் பார்ப்போம் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்ப்போம். ஸோ TFT டிஸ்பிளேவை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நான் தனியாக மேக் பண்ணலான்னு இருக்கேன். அது மேக் பண்ணலாமா வேணாமான்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாழியை பற்றி உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட் இருக்கோ கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியே காலேஜ் ஒர்க் இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்னொரு 1.5 months இருக்குது. அந்த 1.5 months முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுவேன், ஒர்க் போவேன். ஏன் அஃப்கோர்ஸ் ஒர்க் போனாலும் நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். டைம் கொஞ்சம் ஒத்துழைக்கல, எல்லாத்தையும் பண்ணுவோம். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம். 3 subscribe to 100cc motovlogger.